ஆக்ரால இருக்க தாஜ்மஹாலை பார்த்துட்டு ரிட்டர்ன் போற வழியில ஒரு டோல்கேட் கிட்ட டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் இந்த ஃபுட் கோர்ட்ல பீசா ஹட் கேஎஃப்சி அப்புறம் வாங்கன்னு சொல்ல போறேன். தமிழ் ஃபுட் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்லாம் இருந்து சரின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணேன் கேட்டீங்கன்னா இந்த கேஎஃப்சியில வந்து சிக்கன் பிரியாணி அப்புறம் ஃப்ரைட் சிக்கன் லெக் பீஸ் கூடவே வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பாப்கார்ன் வாங்கியிருந்தேன். இதுல ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண சிக்கன் லெக் பீஸ் நல்லா கிறிஸ்பியா பாக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவலா இருந்தது. பட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர்ல ரெகுலரா சாப்பிடற சிக்கன் பீஸ் மாதிரி இல்லாம ஒரு மாதிரி டிஃபரெண்டான டேஸ்ட் ஒரு மாதிரி இருந்து சாப்பிடறதுக்கு சுத்தமா நல்லா இல்லன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் பிரியாணினா அப்ப நம்ம காலங்காலமா சாப்பிடறதுக்கு பேர் என்னன்னு தெரியல. அந்தளவு ரொம்ப மோசமா இருந்தது. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்பையும் கெடுத்துக்காதீங்க, காசம் வேஸ்ட். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு ரெண்டு இட்லி எவ்வளவுன்னு கேட்டா 150 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நான் 160 ரூபா கொடுத்து ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன். இது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். வெளியூருக்கு போனாதான் நம்ம ஊர் சாப்பாடோட அருமையை தெரிஞ்சு தயவு செஞ்சு சாப்பாடு மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு வாட்டர் பாட்டிலோட ரேட்டே 50 ரூபான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தாத்தா கடையில சிக்கன் வாங்கி சாப்பிடறது அவாய்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச். பாய்.